ஏ அல்ஜி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி கோர்ஸோட ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்கு. அந்த சலுகையை இன்றைய எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபியூச்சரில் பார்க்குறீங்க அப்படின்னா லவண்ய ஜெயக்குமார் .com வாங்க, மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி ப்ரோக்ராமில் இணைங்க. இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச விரும்பின டாபிக் என்னென்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங்கோட அவசியம் என்ன, வெல்த் அட்ராக்ஷன் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிளில் நான் பேசலான்னு ஆசைப்பட்டேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அங்கே நம்மளுக்கு நிறைய பெரிய பாடங்கள் பணம் பற்றியதாக இருக்காது. ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவோட அந்த லிமிட்டெட் மணி திங்கிங்லேருந்தான் நானும் வளர்கிறேன் இல்லையா. எனக்குன்னு பெரிய அம்பிஷன் இருந்தது, ஆனால் அந்த அம்பிஷன் மணி அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட்ஸில் நான் பெருசாக திங்க் பண்ணல. நான் இந்த பதவி வேணும், இந்த தொழில் தொடங்கணும் அப்படின்ட்டு எனக்கு என்ன எண்டு ரிசல்ட் வேணும் அப்படின்றதுலாம் இருந்தேனே தவிர, அந்த பணத்தை பற்றியே நான் திங்க் பண்ணுற விதமே வந்து வேறு மாதிரி இருந்தது. நான் அந்த சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங்லாம் பண்ணாதான் எனக்குன்னு மணி கோல்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், அதை அடையிறதுக்கு அந்த மணி மைண்ட் செட்டை நான் உருவாக்கிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் எனக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும் போது பல மாறுதல்கள் என்னோடய லைஃப்பில் நடந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னோடய பிலீஃப் சிஸ்டமை நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பவர் என்கிட்ட இருக்குது அப்படின்றத உணர்றதுக்கே எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் செல்ஃப் டெவலப்மெண்ட் பாதையை தொடங்கிட்டு இருந்தாலுமே ரொம்ப ஏர்லியாக எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் லெசன்ஸ்லாம் கண்ணில் படுறதுக்கு, நான் தேடி தேடி பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு டைம் எடுத்துச்சு. ஏன்னா அப்போ யூடியூப் இல்லை, நிறைய கூகுள் சர்ச்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபோன் கூட என்கிட்ட இல்லை. அதனால் எனக்கு நிறைய டைம் எடுத்துச்சு. ஓகே, நம்மளோட மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு எனக்கு எதெல்லாம் டைம் எடுத்ததோ அதெல்லாம் ரொம்ப உங்களை எப்படி ஃபாஸ்ட்ராக் பண்ணி அதை உங்களுக்கு கொடுக்க முடியும், அந்த டெக்னிக்ஸ், அந்த டூல்ஸை, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை உங்ககிட்ட நான் கொடுத்துருக்கேன். உங்கள் பிலீஃபில் அதிக அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு பிஸ்னஸ் ஓனராக நான் இந்த வருஷம் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் கண்டிப்பாக அதை அடைஞ்ச பிறகு, என்னோடய டார்கெட்டை அச்சீவ் பண்ண பிறகு, நான் அடுத்த ஒரு பர்சன்டேஜ் அடுத்த லெவலில் தான் என்னோடய கோலை ஃபிக்ஸ் பண்ணுவேன். அப்போ எனக்கு இந்த வருஷம் இருந்த சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங்கை விட இன்னும் பெட்டராக நான் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா. அந்த டியூனிங்கிறத நான் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே உயர்த்திக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, சொல்லுவாங்கள்ல, எது உன்னை இங்கே கொண்டு வந்ததோ அந்த படிப்பினைகள் உன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாது. அடுத்த லெவல் போகிறதுக்கு நீங்கள் புது படிப்பினைகளை படிச்சுக்கணும். அதே மாதிரி தான் இந்த சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங்கும். அந்த படிப்பினைகள், அந்த பிரின்சிபிள்ஸ் வந்து நம்மளை ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போகும் அப்படின்னாலும், நம்ம அடிக்கடி நம்மளுக்குள்ளே போய் நம்மளை செல்ஃப் டிஸ்கவர் பண்ணி, நான் எங்கே இருக்கேன், என்னோடய டார்கெட் என்ன, ஏன் நான் இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஏன் எனக்கு இந்த வெல்த் கோல் வேணும் அப்படின்றதெல்லாம் திங்க் பண்ணி அதை அடையிறதுக்கான அந்த இலக்கை நோக்கி நம்ம முயற்சி செய்யும்போது நம்மளோட யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லெவல் நம்ம போகிறதுக்கு ஆசைப்படும் போதும் கண்டிப்பாக அந்த டியூனிங்கை நம்ம செஞ்சுட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங் அப்படின்னும் போது ஒரு தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டா அவ்வளோதான் என்னோடய லைஃப்பில் எல்லாமே மேஜிக்கலாக நடக்கும் அப்படின்றது இல்லாமல், நம்ம தொடர்ந்து அதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து டீம் மெம்பராக இருக்கீங்க. இப்போது நீங்கள் டீம் லீடராக ஆகிறதுக்கு சில வகையான ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவை, சில வகையான மைண்ட் செட் உங்களுக்கு தேவை இல்லையா, சில வகையான லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் உங்களுக்கு தேவை. அதே நீங்கள் விபி லெவலுக்கு உயரணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் எட்டி பிடிக்க வேண்டியதற்கான ஸ்கில் லெவல், மைண்ட் செட், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கரெக்டாக இல்லையா. அதே மாதிரி தான் உங்களோட சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங்கும் உங்களோட வெல்த் மைண்ட் செட்னு வரும்போது, நீங்கள் வெல்த் அட்ராக்ட் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தில் வரும்போது நீங்கள் தொடர்ந்து அதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நான் நிறைய பேர் பார்க்குறேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், மேனிஃபெஸ்டேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களாக இருக்கட்டும், எனக்கு வெல்த் வேணும், நான் வந்து செல்வந்தன் ஆகணும், நான் பணம் பெருக்கணும், நான் செல்வம் சேர்க்கணும் அப்படின்றதுலாம் ஆசைப்படுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸை ரொம்ப கொஞ்ச நாளைக்கு ட்ரை பண்ணுறாங்க, அதில் ஏதோ சின்ன சின்ன சக்ஸஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஃபோக்கஸை தவற விட்டுருக்காங்க. இங்கே எல்லாமே வந்து ஃபோக்கஸ் தான். ஓகே, நம்மளோட யூடியூப் சேனலில் நான் அதிகமாக பேசுகிறது, நம்மளோட எல்ஜி அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அதிகமாக சொல்லி கொடுக்க வேண்டிய என்னோட ஒரு கடமையாக பார்க்குறேன் என்னென்னா, அது ஃபோக்கஸ் தான். உங்களோட ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு எதில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை அடுத்த டார்கெட்ஸை நீங்கள் நோக்கி நகரும் போதும் உங்களோட ஃபோக்கஸை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நகர்த்தணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட சப்கான்ஷியஸையும் ரீப்ரோக்ராம் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஓகே, எனக்கு என்ன வேணும் அதில் தெளிவு பிறக்கிறதும், அதுக்கான நம்பிக்கைகளை உங்களுக்குள்ளே விதைக்கிறதும், அதை கரெக்டாக நீங்கள் கிளாரிட்டி கொடுக்கறதும், உங்களோட மைண்டுக்குள்ளே, உங்களோட ஃபீலிங்ஸ்க்குள்ளே, உங்களோட வேர்ட்ஸ்க்குள்ளே, உங்களோட தாட்ஸ்க்குள்ளே, அண்ட் தென் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிறதும், அண்ட் அதை மீறி
நான் தான் அறிவாளி அப்படின்னு இல்லாமல் அதையும் மீறி இந்த பிரபஞ்ச அறிவு இருக்குது, அது எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நம்புறதும், அது காட்டுற வழியில் நடக்கிறதும், அண்ட் அதை வழி காட்டும் அப்படின்றத ஆத்மார்த்தமாக நம்புறதும், இதெல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது தான் நமக்கு அந்த வெல்த் அட்ராக்ஷன் அப்படின்றது நடக்குது. ஓகே, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். என்னோடய லைஃப்பை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, என்னோடய லைஃபே ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக தான் பார்க்குறேன். என்னோடய லைஃபே ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக, வெல்த் அப்படின்னு இல்லாமல் என்னோட கரியரில் நான் நிறைய விஷயங்களை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எல்ஜி அகாடமியை நான் உருவாக்குறதுலேருந்து, நீங்கள் என்னோடய யூடியூப் ஜேர்னியை ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் என்னென்ன ப்ராக்ரஸ் அடைஞ்சிட்டே இருக்கேன், என்னோடய ஜேர்னி எப்படி வந்து எவால்வ் ஆகுது. எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்ஜி அகாடமி எப்படி இருக்க போகுது, நம்ம என்ன கோர்ஸ்கள் க்ரியேட் பண்ண போகிறோம், என்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்க போகுது, என்ன மாதிரியான வீடியோஸ் இருக்க போகுது, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் ஒரு விஷன் வச்சுருந்தேன், அந்த விஷனை தெளிவாக வச்சுருந்தேன், இந்த யூனிவர்ஸ் மேலே பாரத்தை போட்டேன், கடவுளை நீ பார்த்து செய்ப்பா அப்படின்ட்டு. அண்ட் அது எனக்கு ஒரு ஒரு வழியாக காமிக்கும் போது, ஒரு ஒரு படியாக நான் எடுத்து வைக்கும்போது எனக்கு அதிக அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிது. அண்ட் அந்த படி எனக்கு கண் முன்னாடி தெரியும், நான் பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் ஏன்னோ யூனிவர்ஸை நம்ப வேண்டியது. அண்ட் எனக்கான விஷயத்தில் தீவிரமாக என்னோடய கனவுகளில், அந்த கனவு காண்ற விஷயத்தில் நான் தெளிவாக இருக்க வேண்டியது. ஓகே, அந்த தீவிரத்தன்மையான கனவு, அதை காண்றது ஒரு கலை தான். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த கனவை நான் மட்டும்தான், என்னோடய அறிவு மட்டும்தான் வேலை செஞ்சு அடைய முடியும் அப்படின்றத தாண்டி, என்னோடய அறிவுக்கு மிஞ்சின இந்த பிரபஞ்ச அறிவை நான் நம்புகிறேன், அது என்னோடய லைஃப்பில் அதோடய வேலைகளை பார்க்குறதுக்கு நான் வழி விடுறேன் அப்படின்ட்டு, கொஞ்சம் நம்மளோட இன்டெலிஜென்ஸை பிற்படுத்திக்கிட்டு இந்த காஸ்மிக் பவரை நமக்கு வழிகாட்ட விடுறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் இந்த எல்ஜி அகாடமியை கட்டமைக்கிறதுல அதுதான் செஞ்சிட்ருக்கேன். என்னோடய பர்சனல் லைஃப்பில் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் நடந்துகிட்டே தான் இருக்குது, அதெல்லாம் நான் நிறைய மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரியில் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னோடய பிஸ்னஸ் சக்ஸஸ், என்னோடய கரியர் சக்ஸஸ்லாம் தொடர்ந்து நான் நம்மளோட எல்ஜி ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் நீங்கள் என் கூட இந்த ஜேர்னியில் இருக்கீங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க இல்லையா, என்னோடய சக்ஸஸை அடுத்த லெவல் நீங்கள் கொண்டு போகிறதுக்கு உதவியும் செய்கிறீங்க, அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னியில் ஒரு முக்கியமான பார்ட்டாகவும் இருக்கீங்க. நீங்கள் இந்த எல்ஜி அகாடமியில் இருக்கீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா என்னோடய மேனிஃபெஸ்டேஷனில் நீங்களும் ஒரு பார்ட், ஒரு முக்கியமான பார்ட் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ உங்களோட சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங்கில் அதிக அளவுக்கு கவனம் செலுத்துங்க. நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணேன், அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரொம்ப டைம் எடுத்துச்சு, நிறைய எனர்ஜி எடுத்துச்சு, நிறைய எஃபர்ட் எடுத்துச்சு. ஆனாலும் நான் திரும்பி போய் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறது ஒரு பெரிய மிஸ்டேக். மேக்ஸிமம் நான் அதை செய்ய மாட்டேன், ஆனால் அப்பப்போ நான் கொஞ்சம் வழி மாறுறேன் அப்படின்னா, அது இந்த ட்ரெண்டு ஃபாலோ பண்ணுறது, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரெண்ட்ஸ்லாம் வரும் தெரியுமா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது தான் எனக்கு என்னோடய ஃபோக்கஸ் தடுமாறுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தது. அண்ட் அதை தாண்டி எனக்குன்னு ஒரு ப்ரின்சிபிள்ஸ் இருக்குல்ல, இதுதான் நான் செய்யணும், இதுதான் நான் செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு எனக்குன்னு ஒரு ருட்டீன், என்னோடய மேனிஃபெஸ்டேஷன் ருட்டீன், அதுக்கு நான் திரும்பி வரும்போது எனக்குள்ளவே ஆழ்ந்து போகிறதுக்கு எனக்கு டைம் கொடுக்கும்போது, என்னோடய சப்கான்ஷியஸ் என்ன சொல்லுது, என்னோடய சோல் என்ன சொல்லுது, அதெல்லாம் கேட்கும்போது, அண்ட் அடிக்கடி என்னோடய வெல்த் அட்ராக்ஷன் பவர்ஸ் என்ன அப்படின்றத எனக்கு நினைவு ஊட்டிக்கும் போது, எனக்கு என்ன வேணும், எதுக்கு அது வேணும் அப்படின்றதெல்லாம் நான் தெளிவாகும்போது, நான் வேறு டைமென்ஷனுக்கு போகிறத நான் பார்க்குறேன், என்னோடய மேனிஃபெஸ்டேஷன் பவர்ஸ் இன்னும் அதிகமாகிறத பார்க்குறேன். அண்ட் இந்த லெசன்ஸ் எல்லாம், இந்த பாடங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸாக உங்களுக்கு மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரியில் நான் கொடுத்துருக்கேன். அதை நான் 5-step இன்னர் ஒர்க் மாடலாக அமைச்சிருக்கேன். அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் தான் நான் கம்ப்ளீட் மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரியுமே உருவாக்கியிருக்கேன். மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரியில் நீங்கள் கண்டிப்பாக வரணும். உங்களுக்கு வந்து சும்மா ஒரு செயின் அட்ராக்ட் பண்ணுறேன், ஒரு ஃபோன் அட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்றத தாண்டி வெல்த் அட்ராக்ட் பண்ணணும், என்னோடய லைஃப்பில் நான் செல்வம் சேர்க்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் சீரியஸ் சீக்கர்ஸ் தான் நம்மளோட மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரியில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலி இதை வெல்த் மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரின் தான் பேர் வைக்கணும்னு நினச்சேன், பட் மணி அப்படின்னும்போது அது கொஞ்சம் கேட்சியாக இருக்குது, இல்லை அது வந்து நிறைய பேருக்கு ஓகே என்னது அப்படின்ட்டு கேள்வி கேட்க வைக்கும், அவங்களோட மைண்டை தூண்டும், அதுக்காக தான் நான் அந்த பேர் வச்சேன். இது ஆக்சுவலி ஒரு வெல்த் அட்ராக்ஷனுக்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஓகே, இது சின்னத்தனமான விளையாட்டு கிடையாது, இது ஆன்மீக அறிவியல், செல்வம் சேர்க்கறதுக்கான ஆன்மீக அறிவியல். ஆனால் நான் எவ்வளோ எளிமையாக என்னோடய பாணியில், என்னோடய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு, என்னோடய லைஃப்பில் நடந்த மேனிஃபெஸ்டேஷன் பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு, அண்ட் அதில் நான் கற்றுக்கிட்ட முக்கியமான பாடங்கள், ஏன்னா நம்மளுக்கு ட்ரெண்டு இந்த டாக்டிக்கெல்லாம் வரும் போகும், ஆனால் ப்ரின்சிபிள்ஸ் இருக்குல்ல அது எப்போவுமே நிலையாக நிற்கும், அந்த ப்ரின்சிபிள்ஸை தான் நான் உங்களுக்கு இந்த 5-step இன்னர் ஒர்க் மாடலில் கொடுத்துருக்கேன். மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி முழுக்க உங்களுக்கான அந்த 5-step இன்னர் ஒர்க் மாடல் லெசன்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்குது,
அதெல்லாமே உங்களோட லைஃப்பை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணும். இன்னும் நீங்கள் மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரியை ப்ரீ புக் பண்ணலன்னா இப்போ உங்களுக்கு ஜனவரி 7 உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கண்டிப்பாக அதை அந்த முன்பதிவு சலுகையை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்குறீங்கன்னா டிரெக்டாக lavanyajayakumar.com வந்து மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரியில் என் கூட இணையுங்க. நான் உங்களை மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரியில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். உங்களோட சப்கான்ஷியஸை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு, உங்களோட பிலீஃப் சிஸ்டமை மாற்றுறதுக்கு, நீங்கள் என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு, அதை நீங்கள் எப்படி கட் ஷார்ட் பண்ணி ரொம்ப குயிக்காக உங்களுக்கான ரிசல்ட்டை அடைய முடியும், உங்களோட பிலீஃப் சிஸ்டத்தை டியூன் பண்ணுறதுக்கான கரெக்டான வழிமுறை என்ன, ஏன் அதை செய்யணும், ஏன் சில விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது, டைம் எடுக்கிற விஷயங்கள் என்னென்ன, உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுற விஷயங்கள் என்னென்ன, அதெல்லாம் அப்படியே கட் பண்ணிவிட்டு டிரெக்டாக உங்களை அந்த A to Z நான் கொண்டு போகிறதுக்கு, உங்களோட சப்கான்ஷியஸை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மாடியூல் கொடுத்துருக்கேன். நம்மளோட 5-step இன்ன ஒர்க் மாடியூலுமே வந்து பின்னி பிணைஞ்சது தான். ஒன்று தனி, இன்னொன்று தனி இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கொடுத்துருந்தாலுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைஞ்ச அந்த ஸ்டெப்ஸ் தான் அதெல்லாம். Step 2 பிலீஃப் சிஸ்டமை, அந்த பிலீஃப்ஸ் அப்படின்ற விஷயத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து இறங்கியிருக்கோம். பட் Step 1 to Step 5 வந்து உங்களுக்கு உங்களோட சப்கான்ஷியஸ்க்கான உந்துதலை தான் நான் கொடுத்துருக்கேன். அதை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை தான் நான் கொடுத்துருக்கேன். அந்த வேர்டிங்கில் நான் சொல்லலை அப்படின்னாலும் நான் அதை தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்காக. ஏன்னா ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக, ஐயோ அம்மா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு இல்லாமல், ஜாலியாக ஃபன்ஃபில்டாக நிறைய கதைகள் மூலமாக, நிறைய பர்சனல் எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக, எக்ஸ்பீரியன்சஸ் மூலமாக நான் உங்களுக்கு இந்த சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங் எடுத்துகிட்டு போயிருக்கேன். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பவர்ஸை நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணிங்கன்னா உங்களால் அதிகரிச்சிக்க முடியும், உங்களோட வெல்த் அட்ராக்ஷன் மசிலை எப்படி நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் இந்த 5-step இன்ன ஒர்க் மாடல் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக விளக்கும். ஓகே, என்னோட இந்த வெல்த் அட்ராக்ஷன் பவர்ஸை அப்படியே ஒரு பண்டில் பண்ணி ஒரு ப்ரோக்ராமாக நான் ரெடி பண்ணி உங்களுக்காக, உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் லெவரேஜ் பண்ணுறதுக்காக ஓகே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரியை, அதோட சிலபஸை செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்க்கை செக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் உங்களுக்கு சிலபஸை கம்ப்ளீட்டாக பார்க்க முடியும். அதை படிங்க, அந்த சிலபஸில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை படிங்க. உங்களுக்கு ஓகே இது எனக்கு வேணும், என்னோட லைஃப்பில் என்னோட வெல்த் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் நினச்ச விஷயங்களை அடையிறதுக்கு கண்டிப்பாக லாவண்யா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக என் கூட வந்து இணையுங்க. ஏன்னா நான் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கும்போது ஓகே இதை நம்ம வச்சுப்போம், இதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அப்படின்லாம் நான் செய்ய மாட்டேன். நான் அடைஞ்சதை நீங்களும் அடையிறதுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் என்ன செய்யணும், நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்ன, அதெல்லாம் உதறி தள்ளிட்டு நீங்கள் நான் பண்ண கரெக்டான விஷயங்களை மட்டும் எதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஒரு ஒரு கோர்ஸையுமே வடிவமைப்பேன். அது நம்ம கோர்ஸ்களில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே ஃபார்முலாவை தான் நான் இங்கேயும் கையாண்டிருக்கேன். 5-step இன்ன ஒர்க் மாடல் உங்களை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணும். மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரியில் வந்து இணையுங்க. கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்ப்பீங்க. எல்ஜி ஃபேமிலி, நான் உங்களை மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரில் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சீக்கிரம் சந்திப்போம்.